இந்த உலகத்தில் ஒரு உதவியை நீங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னான். இந்த உலகத்தில் ஒரு சட்ட ரீதியாகவோ அரசாங்க ரீதியாகவோ ஒரு நன்மைய உதவியை பெறணும்னா அதுக்குன்னு சில சட்டங்கள் இருக்கு. சில மனிதர்கள் மூலமா தான் அது நமக்கு கிடைக்கும் பாருங்களேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரிகள் இந்த உலகத்துல இருக்காங்க இல்லையா. நீங்க பில்டிங் கட்டணும்னா அதுக்குன்னு அதிகாரி இருக்காங்க. நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கணும்னா அதுக்குன்னு ஒரு அதிகாரிகள் இருக்கிறாங்க. டெலிஃபோன் கனெக்ஷன் வேணுமோ அதுக்குன்னு அதிகாரி இருக்கிறாங்க. நீங்க ஒரு லோன் ஒன்று எடுக்கணுமோ அதுக்குன்னு சில அதிகாரிகள் இருக்காங்க. எல்லாமே அதிகாரத்துவத்துல இருக்கு பாருங்க. அப்ப நீங்க ஒரு நன்மை ஒரு உதவியை வந்து புசுக்குன்னு நீங்க வாங்கிட முடியாது. அதுக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்களேன். அப்போ அந்தந்த நபர்களை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்கணும், நம்ம வீட்டில் ஒரு காரியம் நடக்கணும், நம்ம ஒரு வீட்டை ஒன்று கட்டணும், ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் முடிக்கணும்னா அந்தந்த நபர்களை போய் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது பாருங்க. இப்போ உதவியை நாடி சில மனிதர்களை நாம் தேடி செல்லுகிறோம். ஒரு உதவி வேணும், ஒரு காசு வேணும், ஒரு பணம் வேணும், ஒரு அரசாங்க அங்கீகாரம் வேணும், சில அரசாங்க சான்றிதழ்கள் வேணும் அப்படின்னா சில நபர்களை மனிதர்களை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது பாருங்க. இப்போ மனுஷனை சந்திக்கும் போது அந்த மனுஷன் என்ன பண்ணிடறான்னா நம்ம சிண்டையை பிடிச்சிக்கிறான். அதுதான் இங்க நடக்குது. இந்தமா போது அந்த நியாயாதிபதி கிட்ட ஒரு வழக்கறிஞர் கிட்டயோ ஒரு டாக்டர் கிட்டயோ இன்ஜினியர் கிட்டயோ உதவிக்காக நாடி போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுதான் சாக்குன்னு நம்ம எப்படி வச்சு செய்யலாம்னு பாக்குறாங்க. இந்த அம்மா அப்படி போதான், அப்படி போகும்போது என்ன ஆகுதான் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து எல்லாரும் நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா 18:3 வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிப்போம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு நியாயமா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க கையில இருக்கு. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, எங்க அண்ணன் கிட்ட என் சொத்து போய் மாட்டிக்கிச்சு, என் தங்கச்சி கிட்ட போய் மாட்டிக்கிச்சு, எங்க மூத்தார் கிட்ட அது இருக்கு, இது மாதிரி எங்க சொந்தங்க கிட்ட போயிருச்சு, இன்னார் கிட்ட போயிருச்சு, எனக்கு ஒண்ணு நடக்கணும், ஆனா அது வந்து லீகலா தான் நான் சந்திக்கணும், இன்னார் மூலமா அது எனக்கு கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதற்காக விண்ணப்பங்களை ஏறெடுப்பார்கள், மனுக்களை கொடுப்பார்கள். சட்ட ரீதியாக அந்த சிக்கலை சரி செய்வதற்கான ஒரு பிரயாசத்தை மேற்கொள்வார்கள். அது மாதிரிதான் நம்ம மேற்கொள்ளுது. எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினால், வேண்டிக் கொண்டால். எத்தனை பேர் இருக்கீங்க, மனுஷனுடைய உதவி நமக்கு இந்த உலகத்துல அவசியமானதுன்னு எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க? கண்டிப்பாங்க. ஒருவேளை இப்ப உங்களுக்கு அது தேவையில்லாம இருக்கலாம், நாளைக்கு நீங்க அடுத்தடுத்த வளர்ச்சி அடையும் போது கண்டிப்பா மனுஷன் மூலமாய் வருகிற உதவி நமக்கு அவசியமா தேவைப்படும். சின்ன டப்பாக்குள்ள வாழ்ற வரைக்கும் நமக்கு தெரியாது பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல, அப்புறம் அவங்க காலேஜ் போகும்போது, அதுக்கப்புறம் வேலையை தேடும் பொழுது, திருமணம் சார்ந்த விஷயத்துல, அடுத்து லேண்டை வாங்கும் போது, இல்லது நீங்க வீட்டை கட்டும் பொழுது, இப்படியெல்லாம் நீங்க போகும்போது சில மனிதர்களை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கோம் பாருங்க. அவங்களுடைய தயவெல்லாம் நமக்கு வேண்டியிருக்கும் பாருங்க. அந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்ற வேண்டுவதற்காக நம்ம விண்ணப்பிக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் வரும் பாருங்க. அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது என்ன நடக்குதான், 4 வசனம், வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரு நபர்கிட்ட போயிட்டு எனக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் ஃபேவர் பண்ணுங்க, இந்த விஷயத்த எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க, நீங்க போவீங்க பாருங்களேன், முடிச்சிடலாங்க, அது ஒரு பெரிய விஷயமா பண்ணிடலாங்கன்னு வாங்க. ஆனா அவங்க ஆள் மனசுல உங்களுக்கு செய்யவே கூடாதுன்னு இருக்கும், இழுத்து அடிப்பாங்க. பாத்திருக்கீங்களா, நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க, ஓனர் ஊர் போயிருக்கிறாரு, அடுத்த மாசம் வந்துடுவார், அடுத்த மாசம் முடிச்சிடலாம், பாருங்க அடுத்த மாசம் இந்த நாள்ல முடிச்சிடலாம்னு வாங்க, அடுத்த மாசம் போயிட்டு அடுத்த வருஷமே வந்துடும், அடுத்த மாசம் போயிட்டு அடுத்த வருஷமே வந்துடும். என்னவா வசனம் சொல்லுது, வெகுநாள் வரைக்கும் அந்த மனுஷனுக்கு என்ன இல்லையா, மனசே இல்லையா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு மனுஷ தயவு வேணும், மனுஷன் மூலமா உங்களுக்கு நடக்கணும், ஆனா அந்த மனுஷனுக்கு உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு மனசே இல்லைங்க.
உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருக்கு மனசு இல்ல? நீங்க ஆச்சரியப்படுவீங்க, கூட பிறந்தவங்களா இருப்பாங்க. நீங்க சில நேரத்துல நீங்க ஆச்சரியப்படுவீங்க, பாருங்களேன், எங்க அண்ணன் இந்த பொசிஷன்ல இருக்கிறாரு பாத்துப்பாரு, எங்க தம்பி இந்த அதிகாரத்துல இருப்பாரு பாத்துப்பாரு, எங்க மச்சான் இங்க இருக்கிறாரு, எங்க மூத்தார் இங்க இருக்கிறாரு, எல்லாம் பண்ணுவாரு, எல்லாம் பாத்துப்பாரு, நீங்க நினைப்பீங்க பாருங்களேன். ஆனா சில காலகட்டத்துக்கு நீங்க வரும்போதுதான் தெரியும், அவங்களுக்கே உங்களுக்கு நீங்க வளரக்கூடிய இந்த வளர்ச்சியில உயரத்துல உங்களுக்கு உதவி செய்யற விஷயத்துல லத்தாஜிக்கா இருப்பாங்க. அப்படின்னா என்ன சொல்றது, அலட்சியமா இருப்பாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, அவங்க குடும்பத்தின் விஷயம் மாதிரி உங்க விஷயத்தை பார்க்கவே மாட்டாங்க. அதுதான் அதை பார்த்துப்போம், இதுதான் இதை பார்த்துப்போன்னு தவிர அவங்களுக்கு என்ன இருக்காது, முழுசா மனசுல விருப்பமே இருக்காது. உங்களுக்கு ஒன்று நடக்கணும், உங்களுக்கு ஒன்று கிடைக்கணும், நீங்க வளரணும், நீங்க உயரணும், நீங்க சிறந்த நிலைக்கு வரணும்னு சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வம்லாம் கிடையாதுங்க. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உறவுகள்லாம் நல்லதுதான் சொல்லுங்க, எல்லாம் நல்லவங்க தான், ஆனா என்ன பண்றது, அவங்களுக்கு மனசு இல்லையே, மனசு இல்லை அவங்களுக்கு. அவங்க என்ன விருப்பம்னா காலம் ஃபுல்லா அப்படியே கடை, இல்லைன்னா என்ன என் லெவலுக்கு நீ வந்துடாத, என்னை விட ரெண்டு ஸ்டெப்பு கீழே இரு. அவங்க இப்படி யோசித்து பார்ப்பாங்க, இவங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்றோம்னா நம்மளை தாண்டி நாலு அடி முன்னாடி போயிட்டாங்கன்னா விடவே கூடாது, தட்டி தான் வச்சுக்கணும். மனசே இல்லாத ஒரு நிலை. இப்ப இங்கதான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு உதவி செய்ய மனதில்லாத மனுஷனை நீங்க நாடி செல்வதற்கு முன்பதாக, நமக்கு உதவி செய்ய மனம் ஆர்வமாய் உள்ள ஆண்டவரை நோக்கி பார்ப்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது எந்த மனிதனாய் இருக்கட்டும், எந்த மனிதனாய் இருக்கட்டும், உங்களை விட ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் கீழ்த்தங்கி, அவங்கள விட கொஞ்சம் கீழ்த்தங்கி நீங்க இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா அவங்க செய்யற உதவியின் மூலம் நீங்க பெரிய ஒரு நிலைக்கு வரீங்கன்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரமான இறங்கி வர மாட்டாங்க. அப்போ நான் சொல்றேன், அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கள்ளான மனசு, அந்த கள்ளான மனசே கரைஞ்சி சதையான மனசா மாறி உங்களுக்கு ஒரு சகாயத்தை அவங்க செய்யணும்னா அந்த சகாயத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவருடைய தயவு நமக்கு உண்டாக வேணும். தேவனுடைய பெரிய மகா பெரிய தயவு நமக்கு உண்டாயிருக்க வேணும் பாருங்க. அதுதான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆகவேதான் பிரசங்கின் ஆக்கியோன் சொல்லுகிறார் பாருங்கள், பிரசங்கின் ஆக்கியோன் எப்படி சொல்றாரு பாருங்க, பிரசங்கி சொல்றாரு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம், பிரசங்கி 9:11 வாசிங்க பார்க்கலாம், பிரசங்கி 9:11 வாசிங்க. யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, போதாது பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஞானமும் போதாது ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு வாழ்க்கை வளமாய் மாற வேண்டும், வாழ்க்கை அற்புத உயரங்களை அடைய வேண்டும்னு சொன்னா உங்க வாழ்க்கையில வேகம், விவேகம், சௌரியம், ஞானம், ஐஸ்வர்யம், புத்தி இதெல்லாம் வேணான்னு சொல்லல, இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லுது. நமக்கு அனுபவம் இருக்கலாம், அனுபவம் வேணான்னு பைபிள் சொல்லல, அனுபவம் மட்டும் பத்தாது. நமக்கு படிப்பு இருக்கலாம், ஆனா அந்த படிப்பு மட்டும் பத்தாது. நமக்கு ஞானம் இருக்கலாம், அந்த ஞானம் மட்டும் பத்தாது. நமக்கு செல்வாக்கு இருக்கலாம், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல பாதி பேர் நம்ம சொந்தக்காரங்களா இருப்பாங்க, ஆச்சரியமா இருக்கும், உங்களுக்கே தெரியாது. நோண்டு பாத்தீங்கன்னா, ஆமா நம்ம சித்தப்பா குழந்தைங்க இவங்கெல்லாம், நம்ம சித்தப்பா வழி, சில பேர்லாம் சொல்லுவாங்க, எங்க சித்தப்பா வழி, எங்க பெரியப்பா வழி, அப்படியே வழி வழியா போவோம். ஊர்லயே பாதி பேர் நம்ம சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க, ஆனா இருந்து என்ன பிரயோஜனம், இவங்கெல்லாம் ஓகே ரைட்டு தான், நல்லதுதான், ஆனா அவங்க மட்டும் போதாது. எத்தனை பேருக்கு நல்லா புரியணும், இது பலன் மட்டும் போதாது, ஞானம் மட்டும் போதாது, புத்தி மட்டும் போதாது, அறிவு மட்டும் போதாது,
இருக்கக்கூடிய அனுபவம் மட்டும் போதாது, கூட எதுவும் வேணுமா? வாசிங்க. தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அறிவும் வேணும் தான், அறிவு இல்லாம இல்ல, அறிவு வேணும் தான், ஞானம் வேணும், ஆனா அது மட்டும் போதாது. அப்போ அதோடு கூட சேர்ந்து என்ன வேணுமா? அவர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சமயமும் சமயமும் தேவ செயலும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அல்லேலூயா. தேவ செயல், தேவ செயல் வந்து வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஒரு விஷயம் முடியணும்னு கேட்டீங்கன்னா, அன்பானவர்களை புரிந்து கொள்ளுங்கள், அதை நான் பார்த்துருக்கேன், எத்தனை பேரை பார்த்துருக்கேன், எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய வாய்ப்பு இருக்குங்க, நிறைய சந்தர்ப்பங்கள் வருதுங்க, நிறைய சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க, உதவியும் அவங்களும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா நல்ல நிலையை அடைய முடியலங்க. ஏன்னா அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, மக்களுடைய செல்வாக்கு இருக்கு, புத்தி இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா தேவனுடைய செயல் அவங்க லைஃப்ல இல்லை. தேவன் ஒரு பலத்த செயலை அவர்கள் வாழ்வில் செய்ய முடியவில்லை. அததான் 18 அதிகாரம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாம் சட்டத்தை நாடலாம், நியாயாதிபதிகளை அணுகலாம், எத்தனை அனுகூல காரியங்களை செய்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களா? மனதில்லாம இருக்கிறாங்களா? நமக்கு உதவி செய்யணும், நம்ம வாழ்க்கை வளப்பம் அடையணும்னா அதுல அவங்க விருப்பம் இல்லாதவங்களா இருக்காங்களா? இப்ப நான் சொல்றேன், நமக்கு ஒரு உதவிய அவங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் கண்ல நமக்கு தயவு கிடைச்சி ஆண்டவரே அவங்களை ஏவி விடுவார், ஆண்டவரே அவங்களை தூண்டி விடுவார், ஆண்டவரே அவங்களை ஏற்படுத்துவார். ஏன்னா மனுஷருடைய கண்ல தயவை ஏற்படுத்துகிறவரே அவர் தான். அது நம்ம நல்லா உணர்வடையணும் பாருங்க. இந்த நாள்ல நம்ம இந்த நாள்ல கொஞ்சம் வச்சு நம்ம ஓட்டிடலாம். சில பேர் சொல்லுவாங்க ஓட்டலாம், அறிவை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டலாம், புத்தியை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டலாம், அனுபவத்தை கொஞ்ச நாள் ஓட்டலாம், ஆனா ரொம்ப நாள் ஓட்டிட முடியாது. வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, எல்லாருக்கும் சத்தமா சொல்லுங்க பாக்கலாம், எல்லாருக்கும் சத்தமா சொல்லுங்க பாக்கலாம், அவர்கள் எல்லாருக்கும் ரெண்டு கையை விரிச்சு சொல்லுங்க பாக்கலாம், எல்லாருக்கும் பக்கத்துல சீண்டி சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் பின்னாடி முதுகுல பின்னாடி உட்காந்து இருக்காங்களே, திருப்பி பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க தானா பின்னாடி, நான் யாரோ நினைச்சிட்டு இருக்கேன். ஓ, உங்களுக்கும் சொல்லுங்க, உங்களுக்கும் முன்னாடி இருக்கிறவங்கள நோண்டி சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய செயல், தேவ செயல், தேவ செயல், தேவ செயல். தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேணும், தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேணும், தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேணும். போன வாரத்துல நம்ம சாம் பிரதர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருந்தாராம், அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால ஒரு 5 இன்சூரன்ஸே கட்டலையாம், விட்டாராம். அவர் நினைச்சிட்டாராம், இன்சூரன்ஸ் கட்டலன்னா உங்களுக்கு தெரியுமே, எல்லாரும் பாலிசி எடுத்து வச்சிருப்பீங்க, பாதி வரைக்கும் நம்ம கட்டிட்டு மீதி கட்டலன்னா அது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், பணம் போயிடும், வராது. ஆனா அவர் பாருங்க, பாதி தான் கட்டியிருக்காரு, மீதி அவருக்காக கட்டப்பட்டு அந்த இன்சூரன்ஸை முழுமை அடைஞ்சு அந்த தொகையை அவர் கையில வந்துடுச்சா. இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயமா யோசித்து பாருங்களேன். அதுதான் நான் சொல்றேன், தேவனுடைய செயல்னு ஒண்ணு வந்துச்சா, தேவனுடைய செயல் உன் லைஃப்ல குறுக்கிட்டா, தேவனுடைய செயல்னு உன் லைஃப்ல வெளிப்பட்டுச்சுன்னா, மனுஷனுடைய தயவுக்கு மேல, ஞானத்துக்கு மேல, அறிவுக்கு மேல, புத்திக்கு மேல, திறமைக்கு மேல, அறிவு கெட்டாத அற்புதங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை, கிரகிக்க முடியாத ஆச்சரியங்களை, ரெண்டு கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆராதிக்கிற தேவன் அற்புதமாய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார், ஆச்சரியமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய செயல் அவ்வளவு அற்புதமானது பிரியமானவர்களே. தேவனுடைய செயல் வந்து நம்ம மூல அறிவுக்கு புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம். அப்ப இதெல்லாம் அவசியம்தான், அறிவு, ஞானம், புத்தி, ஐஸ்வர்யம் எல்லாம் முக்கியம்தான், ஆனா நம்ம இதை சார்ந்து கொள்ளக்கூடாது, இதை சார்ந்து கொள்ளக்கூடாது. தேவ தயவை நம்ம சார்ந்து கொள்ள வேணும், தேவ செயல் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேணும், தேவ அனுக்கிரகம் வெளிப்படணும்னு சொன்னா
இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லூக்கா 18ல சொல்றார், தம்மை நோக்கி இரவும் பகலும் தன்னை நோக்கி என்னை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல ஆண்டவர் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அவர் எப்பவுமே நிதானமா இருக்க மாட்டாரு, எப்பவுமே பொறுமையா இருக்க மாட்டாரு. சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே பதில் செய்வார், சீக்கிரத்திலே அதிசயம் செய்வார். தேவன் உனக்காக குறித்த ஒரு நேரம் வந்துருச்சுன்னா இந்த உலகமே தடுத்தாலும் சத்துருக்களே வழி மறைத்தாலும் நீ வளரவே கூடாதுன்னு சொல்லி ஆயிரம் பேர் கட்டைய போட்டாலும் மட்டைய போட்டாலும் குறுக்கில தடைக்கல்ல மதில் சுவரையை எழுப்பினாலும் தேவ செயல் என்று ஒன்று வந்துவிட்டால் அணை போட்டு அடைத்துவிட முடியாது தேவனுடைய செயல்களை. தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர்.